ஹாய், வெல்கம் டு தி ஆன்சஸ்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பரவிட்டு வருது, அதாவது வந்து ஃபேக் நியூஸ்னு சொல்லி பரவிட்டு இருக்கு. என்னென்னா வந்துட்டு வட மாநிலத்தை வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, நிறைய வந்துட்டு ஸ்கோல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வதந்தியாக வந்து பரவிட்டு வருது. இதை வந்து நம்ம சைட்லேருந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி இது வந்து போய் தான், இது யாரும் வந்து யாரையும் துன்புறுத்தலை, இது வந்து வெறும் வதந்தி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு தெளிவாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து வட மாநிலத்தோட தமிழ்நாட்டை நோக்கி வராங்க, எந்த காரணத்துக்காக வராங்க, எங்கிருந்து வராங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்னையாக இருக்கட்டும், கன்னியாகுமரி, அதாவது டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க. அதாவது தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மீன் பிடிக்கிற வரிகளும் எல்லா தொழிலுமே கத்திட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வந்து ரீசெண்டான ப்ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் ஃபுல் டே வேலை பார்த்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கெயின் பண்ணி தரதுனால வந்துட்டு இவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே. அதாவது ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காரணத்துக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயினாக வந்து தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறது இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஓகே, ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஓனர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் அந்த வட மாநிலத்துறையை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு வந்து எந்த ஒரு குவரிஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான இடத்துல இருந்தால் மெயினான பீப்புள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தான் அங்கே வந்துட்டு பொருளாதாரம் வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கிற காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பின்தங்கி இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி படிச்சிருப்பாங்க, பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஈக்குவலாக வந்து படிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சொந்த ஊர்லேயே தொழில் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூரில் வந்து இதை விட ஒரு அதிகமான பேக்கேஜில் வந்து ஒரு வேலை கிடைக்குதுங்கும்போது அங்கே எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த படிப்பு அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை. அதுக்காக வந்துட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக தராங்க. ஏன்னா வந்துட்டு மக்களை வந்து அதிகமாக வேலைக்கு ஆள் எடுக்கிறதும் இங்கே தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சம்பளத்தை ஹைக் பண்ணிலாம் கேட்கல, சம்பளத்தை கொடுத்தா போதும் அவ்வளோதான். நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிமாண்டும் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு சம்பளம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சு தான் வருவாங்க. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓனர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்காக வந்துட்டு இந்த மாதிரியான வட மாநிலத்தவர்கள் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது என்ன ஒரு மெயின் ரீசன்னா, வட மாநிலத்தோடு சொல்லி சொல்லி சொல்லியே பழகிருச்சு. பட் ஆனால் வந்து வட மாநிலத்தவர்கள் இல்லை, கிழக்கிலிருந்து தான் ஃபுல்லாக வராங்க. இந்த ஸ்டேட்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு சைடில் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்துட்டு வழக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து மேலேருந்து வரதுனால வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பழக்கம் வந்துட்டு நம்மளுக்கு உருவாயிடுச்சு. இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் செய்வாங்க. எக்ஸாம்பிளாக வந்து கால்துளை கிணறு வெட்டுறதா இருக்கட்டும், மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், உப்பு வெளிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 50% பீப்புள்ஸ் வந்து பாப்புலேஷன் வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், எந்த தொழில் அதாவது எதை கொடுத்தாலும் செய்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப தெளிவான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்களாம். அண்டு வந்துட்டு அது வந்து ரொம்பவே பிரச்சனையாக்குது, தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேலை வாய்ப்பு இழக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரச்சனை கிளப்பிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்காக வந்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும், அண்ட் வந்து அவங்க குழந்தைகள் வந்து ஒரு சேஃபான ஜோனில் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றா ஃபுல்லாக வறண்ட இது பூமிக்கு தான் அங்கே வந்து கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லி தான் எல்லாமே இங்கே வந்துடுறாங்க. இங்கே ஒரு சேஃப் ஜோனாக இருக்கிறதுனால இங்கே சூஸ் பண்ணி இங்கே வந்துடுறாங்க. தனியாகவும் வருவாங்க, ஃபேமிலியோடு வருவாங்க. நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபேமிலியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குமா, இங்கே வேலை இருக்குமா, அங்கே வேலை இருக்குமான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் வந்துட்டு சின்ன சின்ன அவங்களுக்கு என்னென்ன தொழில் செய்ய தோணுது, எக்ஸாம்பிள் பானிபூரியாக இருக்கட்டும், சாரி விற்கிறதா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நடந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நடந்து போயிருவாங்க. நம்ம ஆளுங்க வந்துட்டு கன்ஃபார்ம் அதை பண்ணவே மாட்டோம். அதனால தான் இந்த ஓனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தோட சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வந்து ரொம்பவே வறட்சி, இந்த படிப்பு இல்லாத காரணத்தினால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சரியான வேலை இல்லாதது, அது இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரியான ரீசன் தான் மெயினாக வந்துட்டு வராங்க. பட் ஆனால் வந்துட்டு நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் இதால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களை வந்து கம்மி விலைக்கு எடுத்துக்கிறதுனால நம்ம ஆளுங்க வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு அதாவது வந்து கொத்து வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆளுங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதாவது டெய்லி வேஜஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த கம்பெனிஸ் போகிறவங்க அந்தளவுக்கு பெருசாக வந்து பாதிக்கப்படுறதில்ல. அந்த வட மாநிலத்தவர்கிட்ட போய் நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வரீங்க, எதுக்காக வந்து எங்களோட வந்து வாழ்க்கை தரத்தை அழிக்கிறதுக்காக வரீங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்காகவும் நாங்கள் வரல, எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்காக மட்டும்தான் வரோம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் படிக்காதவங்க, எங்கள் அதாவது எங்கள் ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆளுமே படிக்க
படிக்காதவங்க எல்லாம் மோஸ்ட்லி இருப்போம். படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருப்பாங்க. அதாவது எங்கள் குழந்தைகளும் இதே மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால தான் வந்துட்டு எங்களோட வாழ்க்கை தேரத்தை வந்துட்டு ஓரளவுக்கு உயர்த்தணும், அதுவும் எங்கள் பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சு உயர்த்தணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வரோம், இங்கே வந்து உங்களோட வந்து உழைப்பு நாங்கள் வந்து அளிக்கிறதுக்காக வரல அப்படிங்கிற வந்து நிறைய டிபேட்ஸும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வட மாநிலத்தில் வந்து எதுக்காக வந்து பணி அமர்த்துறாங்க, மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லீவ் எடுக்க மாட்டாங்க. சண்டேஸில் நீங்கள் வந்து வேலை செய்ய சொன்னால் கூட செய்வாங்க, நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் அது பண்ணவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சம்பளம், அவங்க வந்து எந்த சம்பளம் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம வந்துட்டு கொஞ்சம் யோசிப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த ஒரு லீவ் எடுக்காமல், அது ஒரு மெயின் ரீசன் இந்த சம்பளமாக இருக்கட்டும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24/7 வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் செய்வாங்க, எந்த ஒரு சேஃப்டி ப்ரப்போஸும் எல்லாமே வந்து எந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதும் தயாரிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு டவர் மேலே டக்குன்னு ஏறினா கூட ஏறி அவ்வளோ பெரிய இரும்பை கூட டக்குன்னு அசால்ட்டாக வந்துட்டு சுலபம் பண்ணிடுவாங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து வந்து அட்ராக்ட் ஆகி இந்த போனஸ் எல்லாமே தான் ப்ராஃபிட்டாக மட்டுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலவு அதிகமாக பண்ணவே மாட்டாங்களாம், ஃபுல்லாக வந்து சேமித்து அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்களா, அதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து அனுப்பிச்சி சேஃப்டியாக வச்சுக்குவாங்க, அது வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஃபியூச்சரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீட்டாக வந்து பண்ணிட்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாக்கப்படுறாங்க, வட மாநிலத்தில் வந்து தாக்கப்படுறாங்க, நிறைய வந்துட்டு திட்டுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயம் ஏற்பட்டுருது. இந்த மாதிரி நம்ம வந்து நாங்கள் போகவே கூடாது, இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து போனால் வந்து நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்துட்டு தெளிவாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன், வட மாநிலத்தில் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன், இது மட்டுமே தான், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.